இப்போ நம்ம கிட்ட வந்து 12 சேவல இருந்து 13 சேவல வச்சிருக்கோம். அதாவது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அந்த சேவல. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு ஃபுல்லா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம கடையெல்லாம் சொல்லுங்கண்ணா. சொல்லலாம். தருமபுரி மாவட்டங்க, புலிகேரி. தருமபுரி மாவட்டத்துல இருந்து பக்கம் பார்த்தீங்கன்னா புலிகேரி, புலிகேரிக்கு சோமநாளிக்கு சென்டர் பொடுத்தம்பட்டிங்க நம்ம ஊர். என் பேர் மானுங்க. இப்போ எத்தனை வருஷமா இந்த கோழி ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள்? ஒரு 12 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறேங்க. 12 வருஷமாக கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோழி ஃபீல்டுக்குள்ளே எப்படி நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்க? கோழி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தது பேச்சுலராக இருக்கும்போது வெளியில் வேலை செய்கிறது ஓகே, ஃபேமிலி ஆகிட்டு போனால் வெளியில் போக முடியாது. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இது நண்பர்கள் சொன்னாங்க. அப்போ பார்த்து நான் வாங்கி ஆரம்பி. நண்பர்கள் மூலியமாக தான் நீங்கள் இந்த கோழி ஃபீல்டு? ஆமாம். ஆமாம். இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு சேவலை ஒரு பொட்டை எடுத்துருப்பீங்களா, என்ன ரேட் போட்டு நீங்கள் எடுத்தீங்க? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் தாங்க, ஒரு 5000 ஒரு பொட்டை எடுத்தேன். ஒரு 12000 ஒரு பொட்டை எடுத்துச்சு. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் வச்சுருந்துட்டு அது ஒன்றும் குவாலிட்டி சரியில்லைன்னு எடுத்துச்சுங்க. இப்போ குவாலிட்டி அது சரியில்லை, இப்போ நீங்கள் அதுலேருந்து குவாலிட்டி உடச்சிருக்கீங்களா இல்லை அதோட ஒன்றும் இல்லை, அது மொத்தமாக அதை எடுத்துட்டு இப்போ வேறு ஒயிட் செட் பண்ணுங்க. அதை விட ஒயிட் செட் பண்ண குவாலிட்டியாக செட் பண்ணி வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போது அதுலேருந்து நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணதில்லை. இப்போ இப்போ இருக்கிறதுல எவ்வளோ கோழிங்க இப்போ உங்ககிட்ட நம்ம ஃபார்மில் இருக்குது இப்போ? அதில் இப்போ நான் ரீசனாக பார்த்தீங்களா அது மொத்தமே அது கம்மி கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு பேசினாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு ஒயிட் செட் பண்ணுங்கள். ஒயிட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வர நண்பர்களை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இன்னும் குவாலிட்டியாக வைக்கலாம், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல பொருளுங்களாக தேடி தேடி வாங்கினேன். முக்கியமான பில்டர்ஸு நம்மளாட்ட ரொம்ப நாள் வளர்க்குறவங்ககிட்ட தேடி தேடி வாங்கிச்சிங்க, நல்ல வேலை கொடுத்து தான் வாங்கிச்சு. நல்ல. இப்போ இப்போ நாம் வச்சுருக்கிறதுல அதாவது என்னென்ன கலர் வெரைட்டியில் வச்சுருக்கீங்க, எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க, எத்தனை பொட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறது? நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய சேவலுன்னு பார்த்தா ஒரு 12 சேவல் இருக்குதுங்க. ஒரு 30-32 சேவல் இருந்துச்சு எல்லாம் கொடுத்துருச்சு, இப்போ ஒரு 12 சேவல் இருக்குது. பொட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பொட்டை இருக்குதுங்க. இப்போ இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி? இப்போ நீங்கள் அதாவது வேறு வேலைக்கு போகிறீங்களா, இது நம்ம பிஸ்னஸ் இது மட்டும்தானா? என்னுடைய பிஸ்னஸ் இது தாங்க. நம்மளது வயல் இருக்குது, வயல் மாடு இருக்குது. இதை பார்த்தோன்னா வீட்டோட சரி, எனக்கு தேவையான அளவுக்கு இது எனக்கு சரியாக சேலரி சரியாக போகும். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ரேட்டு கொடுத்து எடுத்துருக்கீங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்ககிட்ட தரமான பொருள்களோ எந்த அளவுக்கு ரேட்டில் வந்து இருக்கு உங்ககிட்ட நம்மக்கிட்ட பொருள் இப்போ ஃபார்மில்? இட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் பண்ணி நல்லா இன்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துச்சு. அது கொஞ்சம் அவ்வளோன்னு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமா பார்த்து வர கஸ்டமருக்கு என்ன எதிர்பார்க்குறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஓரளவுக்கு இருக்கும்போது ஓடிச்சு, இப்போ அந்தளவுக்கு நல்லா தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு உயிர் உள்ள பொருளை வந்து எடுத்து வளர்க்கும் போது இதில் லாஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சதுங்க அந்த விஷயத்தில் பார்த்தீங்களா? பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட. சரிங்க. அது லாஸ்ன்னு வராமல் பண்ணுறவங்க வந்து அது அனுபவம் வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலும் மேலும் ஒரு அனுபவங்க. அந்த அனுபவம் வந்துருச்சுங்களா, ஒரு 2 வருஷத்தில் அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா அப்புறமா அவங்க யார் நினைச்சாலும் யார் இன்னுமே அவங்கள சாய்க்க முடியாது. கிளீனாக வளர்த்து அவங்க வெற்றியை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சின்ன குஞ்சு கூட போக போவாமல் பார்த்துக்குவாங்க. அந்த அனுபவம் கற்றுக்கிற 2 வருஷம் ஆகும். நல்லா கோழி வளர்க்கணும்னா ஒவ்வொன்றும் ரசிக்கணுங்க. ஒவ்வொரு சேவலும் இந்த ஸ்டைல் நிற்கிதா, அதுக்கு என்ன பால்ட், ஒரு விரல் நொண்டுச்சுன்னா கூட நெகக்கணுக்கு ஒரு அடிபட்டால் கூட அது என்ன பண்ணால் எப்படி ரெடி ஆகும், அந்த அனுபவம் முக்கியமாக. அந்த மெடிசன் பற்றி ஃபுல்லாக? ஆமாம். அந்த மெடிசன்லாம் ஒரு கோழி இந்த டிசீஸ்ன்னு இருக்குது, ஸோ அந்த மெடிசன் இது கொடுக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை மாத கணக்காச்சுங்களா இல்லை வருஷ கணக்காச்சுங்களா உங்களுக்கு? எனக்கு பார்த்தீங்களா 5 வருஷம் தாராளமாக இருக்கேன். ஒரு ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி பார்த்தீங்களா ஓரளவுக்கு ஒரு டாக்டரு பார்க்க முடியாததை கூட நம்ம பார்க்க அந்த அனுபவம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு தோல்வியை சந்தித்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை காண முடியும். அது வேணும் உண்மைதாங்க. நம்ம இப்போ புதுசாக வரவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா சூரியவம்சம் பாட்டு மாதிரி இன்னைக்கு முதல் 1 லட்சரூபா போட்டால் நாளைக்கு 2 லட்சரூபா பார்த்துக்கலாம். அந்த ஆர்வத்தோடு வந்தால் கோழி ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம அதே பொறுமையாக இருந்தால் ஆமாம் இன்கம் பார்க்கலாம். ஆமாம், பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி ஒரு அடிப்பட்டால் தான் இன்னொரு அடி உள்ளாதுக்கிறது என்ன நம்ம தடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நோய் வருதுன்னா அடுத்த நோய் வராதுக்கிறது என்ன பார்த்துக்கணும் பார்க்க முடியும்ன்ட்டு நம்மளுக்கு முன்கூட்டியே ஒரு தெரியும். இப்போ லாஸ் அந்த மாதிரி விஷயம் ஆயிருக்கு, அதாவது ஆயிருந்தால் எந்த அமௌண்ட் வரையும் நமக்கு அது வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு? இப்போ பார்த்தீங்களா ரீசன் இப்போ 2 வருஷம் தான் அவங்க 8.5 லட்சரூபா போட்டேன். 8.5 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா அவுட்டு. நீங்கள் வந்து வெளியிலேருந்து சேவல்? ஆமாம், வெளியிலேருந்து சேவலை எடுத்து பொட்டை எடுத்து எல்லாம் முக்கியமான பெரிய பில்டர். இப்போ நம்ம மாதிரி நம்மளே கூட கொஞ்சம் முன்னாடி கூட சொல்லலாம், மூத்த வளர்ப்பாளர் அவங்ககிட்டலாம் நல்ல வேலை கொடுத்து தான் எடுத்துச்சு.
ஆனால் அடியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறமா இருக்கிற பொருளை வச்சு மெயின்டைன் பண்ணால் இன்றைக்கி நிறைய பொருள் உருவாக்கி வச்சுருக்கேன். நம்மகிட்ட நிறைய பொருள் இன்னைக்கு அதை விற்ற பல மடங்கு போவோம். அதனால் இருக்கிறதுக்கு இன்னும் டெவலப் பண்ணலாம்னு நிறைய பொருள் சேதரிச்சிரு. இப்போ பார்த்தாலும் கோழியாக தானே இருக்குது. இந்த இந்த கோழியெல்லாம் நம்ம இவ்வளோ பராமரிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபீமேலுங்களாம் அடை வைக்கிற முறை, இந்த குஞ்சு வளர்ப்பு முறை, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா. அப்படியே ஃபீமேல் பார்த்தீங்களா, ஒவ்வொரு முட்டையும் கரெக்டாக எடுத்து சேதரித்து வைக்கணுங்க. மணல் நல்லா ஆறின மணலில் போட்டு சட்டியில் போட்டு எடுத்து வைக்கணுங்க. எடுத்து வச்சு ஒரு கோழி பார்த்தீங்கன்னா 9 முட்டையும் வைக்கும், 12 முட்டையும் வைக்கும், 15 முட்டையும் வைக்கும். அதுக்கு மேலே எங்கிட்ட அதிகம் முட்டை பார்த்தீங்கன்னா 20 முட்டை வரைக்கும் கூட வச்சுருக்கு. அது அடை உட்காரும் போது ஃபஸ்ட் நாள் உட்காரும் போது வைக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது நாளும் உட்காந்து இல்லாத போது அப்போ கொண்டு போய் கரெக்டாக வச்சிங்கன்னா 22 நாளில் கொஞ்சம் நம்ம அந்த முதல் நாள் அந்த 2 நாள் வைக்கக்கூடாது. சில கோழிங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அடை உக்கார சும்மான அடை உக்கார மாதிரி இருக்கும், உக்காரும் அடுத்த நாள் திரும்பி முட்டை வைக்கும் திரும்ப ஓடி போயிடும். அது கேரண்டி இல்லை. அப்படி ஒரு நாள் லேட் பண்ணி உக்காந்தா கூட அடையில் இல்லாத கோழி தட்டி விட்டு முட்டை உடச்சி விட்டு. நீங்கள் அந்த அடை வந்து அதே கோழியில் வைக்கிறீங்களா இல்லை அந்த இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மூலியமாக அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா நீங்கள்? இன்குபேட்டர்னா இன்ன வரையும் நான் கண்ணில் ஒரு எங்கன்னா பார்த்துருப்பேன். இன்ன வரையும் நம்ம செட்டிலேயே விட்டு நம்ம வீட்டிலேயே வச்சது கிடையாது. ஒரே குஞ்சு பிரிச்சாலும் நான் கோழியில் தான் வைப்பேன். அது மாதிரி என் கோழிங்களும் மோசமானதுங்க, வைக்கிறதுல பாதியாவது பொறிச்சிடும். 10 முட்டை வைக்கணும்னா 5 குஞ்சு, 6 குஞ்சு, 7 குஞ்சு, 8 குஞ்சு வருது பொறிக்கும். இப்போ வந்து ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன் நம்ம அந்த கிளிமுக்கு கோழிங்க வந்து அதிகமாக குஞ்சு பறிக்காது, அதாவது ஒரு 10 முட்டை வச்சுக்கணும் 2-3 அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து எப்படி பராமரித்து பார்த்துக்கலாம்? நல்லா தரமாக பார்த்துக்கினாங்களாங்க. 2 முட்டை 1 முட்டை தான் மட்டும் தான் ஃபைலராக போகும், இது எல்லா குஞ்சு கண்டிப்பாக பறிக்கும். திறம் அதாவது அதை நல்லா கண்காணிக்கணும், நல்லா தீவனம் கொடுக்கணும். அது என்ன ஏதோ இப்போ வாங்கி விட்டுட்டோம், ஆசைக்கு வாங்கி விட்டுட்டு நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டோம், ஐயோயோ என் குஞ்சை பறிக்கல அப்படின்னும் போது லாஸில் தான் போய் முடியும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் போது பார்த்திங்களா நம்ம கிடைக்கிறது நம்ம நினைக்கிறத கூட கண்டிப்பாக நல்லா கூடுதலான வருமானம் தான் அது கொடுக்கும். இப்போ சிலராக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழியில் அடை வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் குணம் மாறுங்க. நாட்டுக்கோழியில் வைக்கிறது 100% குணம் மாறும். குஞ்சு பொறிக்கிறோம், பொறிச்சாலையும் வந்து இந்த கோழியில் வைக்கிற இப்போ நாமளே எடுத்துக்கினா கூட நம்ம அம்மா வயிற்றுல பிறக்கிறது எப்படி அது வேற ஒரு வயிற்று அந்த குணம் மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்திங்கனா இந்த கோழியில் வைக்கிறது கோழி கிடையாது மெயின். எப்படி பார்த்தாலும் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கோழி அடையில் உட்காந்துச்சுன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். அதே நாட்டுக்கோழியில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா 1 மாதம் கூட வர உடனே முட்டை வைக்கும், அப்போ 2 குஞ்சு கிடைக்கும். அடுத்து இன்னொரு பேச்சு போகும்போது அது சுத்தமாக கோழி வீணாக போயிடும். இப்போ நம்ம அடை வச்சுட்டுங்க, ஒரு கோழி அடை வச்சுட்டா அது எத்தனை நாள்னா குஞ்சு பறிக்கும்? 22 நாள்லேருந்து 21 நாள்லேருந்து பிரிக்கிங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த குஞ்சு நீங்கள் அந்த அதில் செக் கரு கூடி இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி செக் பண்ணல. இந்த மாதிரி 7 முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா 7 லைட் அடிச்சு ஃபோனு லைட்டோ மொத்தம் லைட் அடிச்சு முட்டையை எடுத்து வச்சு லைட் மேலே வச்சு பார்த்தீங்களா தெரியுங்க. ரத்த கொடி ஓடி இருந்தால் அது கன்ஃபார்ம். ரத்த கொடி ஓடலாம், அதை எடுத்து கோழிக்கே வேசி போடலாம், நாம்ளே கூட எதை நாய்க்கு வேசி போடலாம். அதாவது ஒரு கோழியில் இப்போ எத்தனை முட்டை வரையும் அடை வைப்பீங்க நீங்கள்? நான் ஒரு 17 முட்டை வரைக்கும் அடை வச்சுருக்கேன், அதிகபட்சம் 10 முட்டை வைப்பேன். முட்டை நிறையா இருக்குது, ஒரு கோழி நிறையாட்டுருச்சு அப்படின்னும் போது ஒரு கோழி தான் எந்த முட்டை இட்டாலும் அந்த கோழியில் மட்டும்தான் வைப்பேங்க. இந்த கோழி முட்டை எடுத்து அதில் வைக்க மாட்டேன், அந்த கோழி முட்டை இதில் வைக்க மாட்டேன். 5 முட்டை இட்டாலே அந்த அந்த கோழியில் தான் வைப்பேன், அதே கோழியில் தான் வைப்பேன். இப்போ அந்த குஞ்சு பேசுனது அந்த வேக்சின் அந்த அதுக்கு மருந்தெல்லாம் அதெல்லாம் எந்த மாதிரி கொஞ்சம் குஞ்சு பறித்து ஒரு 5 கழிச்சு இந்த சொட்டு மருந்து ஒன்று வருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க வராது சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நினைக்க வேணாம். அந்த சொட்டு மருந்து கடையில் கேட்குங்க, 5 பொறிச்சு குஞ்சு கண் ட்ராப்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, அது கொண்டு வந்து விடுவோங்க. திரும்ப 3 மாதம் கழித்து தடுப்பூசி போடுவோங்க, அவ்வளோதான். 3 ஒரு டைம் பெருசாவோ எல்லாத்துக்குமே 3 ஒரு டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த கிளிமுக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த கோழி கூட எத்தனை மாதம் வரையும் அந்த குஞ்சை வளர்ப்பீங்க நீங்கள்? தனியாக பிரிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களா? இந்த மாதிரி கோழி என்றைக்கு அதாவது பிரித்து விட்டு சேவல் கூட உட்காந்து முட்டை வைக்கிதோ, இப்போ கூட பாருங்கள் ஒரு கீரி கோழி, அது குஞ்சு பிரித்து விடலை, முட்டை வச்சிருச்சு குஞ்சு ஒன்றுமே கூட சுற்றிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வச்சா இன்னைக்கு 2 முட்டை, நேற்று முட்டை வச்சிச்சு. அது நேச்சுரலாக உங்ககிட்ட காமிக்கிறோம், குஞ்சை கூப்பிட்டு தான் சுற்றுதுங்க, குஞ்சை பிரித்து நம்ம கோழி. ஆமாம், இப்போ அது ஜோடி இது இது பார்த்திங்களா, இன்னும் ஒரு மாதம் ஆனாலே ஆகும் சொல்ல முடியாது. கோழியை பொறுத்து அதாவது பிரித்து விட்டால் தான் நாம்மளாக நம்ம அர்ஜென்ட்டுக்கு பிரிக்கிறதுங்க, பிரிக்காமல் குஞ்சு கொடுக்க மாட்டோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க கோழியில் அதாவது மேக்ஸிமம் அதிகபட்சம் எத்தனை ஒரு கோழியில் எத்தனை குஞ்சு வரையும் பிரிக்குதுங்க? ஸோ எத்தனை கோழி வரையும் நீங்கள் வந்து ஒரு சைஸான ஒரு வளர்க்குறீங்க? என்கிட்ட பார்த்தீங்களா 15 குஞ்சுலேருந்து 1 குஞ்சு வரைக்கும் பொறிச்சிருக்குங்க. கோழியை பொறுத்துங்க, ஒரு கோழி வந்து குஞ்சு ஆகாமல் ஒரு அந்த கிளைமேட்டு சளி கிளி பிடிச்சி நம்ம கவனிக்காது விட்டுட்டோம்னா அந்த டைம் குஞ்சு ஆகாது போயிடும். ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே குஞ்சு ஆகும், ஒரு டைமில் 15 குஞ்சு வரைக்கும் என் கோழி பொறிச்சிருக்கு.
பத்து கோழி இருந்தால் பத்து கோழி ஒரு மாதிரியே வருங்க, அதாவது குணம் அதோட உடம்பு. இப்போ கோழிங்கள்லாம் இவ்வளோ கோழி வச்சுருக்கீங்க, ஒரு சில கோழிங்களாம் வெளியே விட்டால் சாப்பிடும். இப்போ நம்ம இவ்வளோ கோழி வச்சுருக்கோம்னா அது ஃபுட் அப்படின்றதும் தனியாக வச்சாகணுங்க. இப்போ கோழிகளுக்கு எந்த மாதிரி ஃபுட்டுலாம் நீங்கள் கொடுக்குறீங்க? நாம் பார்த்தீங்களா அங்கங்கே பாக்ஸ் வச்சுருக்கோம், வாழை செடியில் மூணு பாக்ஸ் இருக்கும், வீட்டானா ரெண்டு மூணு பாக்ஸ் இருக்கும், இந்த பக்கங்கிறது அந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, அது அதுக்கு அங்கங்கேயே வெளியே இருக்கிறதுலாம் சாப்பிட்டுக்கோம். உள்ள கடலுக்கு சேவலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொட்டி தண்ணி மீது வச்சிருக்கோம். கம்பு தான் எல்லாத்துக்கும் கம்பு தான் வாங்கிக்கிறேன். கோழி குஞ்சு சின்ன குஞ்சுங்களா வெறிச்சு குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொறிச்சு உடனே பார்த்தீங்கன்னா அரிசி நெய் போடுவாங்க. அரிசி நெய் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே ராகி, ராகினா ஆரியம், ஆரிய யூஸ் பண்ணுவேன். அப்படியே எடுத்திங்கன்னா கம்பு, அடுத்தது ஒரு ஒரு ஏழு நாளைக்குள்ள கம்பு சேர்த்து. ஆமாம் கம்பு தான். அதாவது என்னென்ன ஃபுட்டு கொடுத்தா கோழிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லதாக இருக்கும்? ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நோய் வாய்ப்பு வரக்கூடாதுன்னா ஆரி சேர்த்துறது அதுக்கு தாங்க. ஆரி சேர்த்தாத குஞ்சு வந்து அவ்வளோ ஒன்றும் தரமாக வராது, நிறைய வியாதியை சந்திக்கும். கோழிகளுக்கு அதிகமாக என்ன மாதிரி நோய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாகும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு ஒரு நாலு நாளையில் பார்த்தீங்களா ஆரி போடாத குஞ்சு மோசனம் போகிற இடம் பார்த்தீங்களா கட்டி கட்டும். இந்த ஆயை வந்து கட்டி அப்படியே ரவுண்டாக கட்டிங்க, அது புடுங்கி போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம அறிகுறி நோய் ரெடி ஆகுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறிச்சு மூணாவது நாள் ரெண்டாவது நாள் ஆரியும் கொடுத்துடணும், அந்த பிரச்சனை எதுவும் வராது. தண்ணி நிறைய வைக்கணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா குடிக்கிற வரைக்கும் இருந்து அந்த கப்பை எடுத்து தூர வச்சிருந்தேன், அதுலேயே இறங்கி அதிலே விளையாடி மோசனம் போகிறதெல்லாம் அதிலேயே போயிட்டு அதே தண்ணி குடிச்சிச்சுன்னா அந்த குஞ்சு என்ன மெடிசன் போனாலே நாட்டு வைத்தியம் போனாலே வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். கண்டிப்பாக ஆமாம், தீனி எதை வச்சாலும் வச்சு உடனே எடுத்து தூரமாக வச்சிடணும். தண்ணி வைக்கிறது மெயினுங்க, தண்ணி குடித்த உடனே எடுத்து தூரமாக வச்சிடணும். இப்போ நம்ம சேவலங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களா இருந்த மாதிரி அதுக்கான ஃபுட்டு அந்த மாதிரி நாம் தரமாக வளர்க்கணும். அது ரொம்ப நாள் சேவலை வரணும்னா வெளியே விட்டு வளர்க்குறது தான் பெஸ்ட்டுங்க. சில பேர் வெளியே விட்டுங்கிறது வாழை உடஞ்சினுது ரெக்க உடஞ்சினுது அது அது ஒரு குறையாக சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு தப்பான செயல். பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே தாரியாகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸு கட்டிங்க, ரொம்ப எந்த நோய் வந்தாலும் உள்ளே கட்டி வச்சுங்கிற கண்ணுக்கு நெக்க நெக்க நிற்கும். வரவங்க அதை நெக்க நெக்க நிற்கிறதா தான் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணுக்கு. ஆமாம் அதான், ஆமாம் அது நெக நெக்கன்னு தெரிஞ்சுன்னா ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போ வாங்குவாங்க. அது வாங்குறதுக்கோசரம் தான் சிலது விற்கணும், சேலுக்கோசரம் தான் சிலது உள்ளே கட்டி வைக்க முடியும். நம்ம சொந்த வீசுக்கு பிறந்த குஞ்சுலேருந்து நம்மக்கிட்ட நிறைய வியாபாரிகளாக வராங்க போகிறாங்க பார்த்துருப்பாங்க. அவங்க குஞ்சுலேருந்து எங்கிட்ட எனக்குன்னு வைக்கிற சேவல் பூரா வெளியே தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட சேவலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவலங்களாம் அதாவது வால் டைப் எந்த மாதிரி வால் டைப் எவ்வளோ லென்த் வரையும் வால் நம்மக்கிட்ட வருது? வாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி வாலுலேருந்து முறவாளிலையும் வருதுங்க, ஈட்டி வாழலையும் வரும். வால் ஸ்டைல் எல்லா வால் ஸ்டைலுமே நம்மகிட்ட இருக்கும். அந்த வாழை பராமரித்துக்கு தனியாக என்ன பண்ணணுங்களா? அந்த இன வழியாக ரத்த சம்மதம் இருந்தால் தாங்க வரும். ரத்த சம்மதம் இல்லாதது கண்டிப்பாக என்ன பண்ணாலும் வராதுங்க, வராது. இப்போ நம்ம ஒரு சில இடத்துல இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இருக்கோம், ஸோ கட்டில் வச்சா வால் நல்லா எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன? கட்டில் வச்சாலும் கண்டிப்பாக வால் வருதுன்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோன்னு இல்லைங்க. சாவுல வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நிலச்சிருந்தாங்க, நிலச்சி விட்டாவே வாழ் வர இனவழி இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். கட்டில் வைக்கிறதுனாலன்றதுனால வர்றது கம்மி. காரணம்னா வாழ் ஓடியாது, ரெக்க ஓடியாது, சாவலுங்க சண்டை பிடிக்காதுனால அந்த ஃபினிஷிங் அப்படியே கிடைக்கும். வெளியே ஓடுறதுனால என்னன்னா அது ஒவ்வொரு டைமுங்கும் அடிக்கும். அதாவது அது சேவலனாவே சண்டை தான விஷயம். நான் சண்டை பிடிக்கும் போது வாழ் ரெக்க இதெல்லாம் அசிங்கமாக உடஞ்சி போச்சுன்னா அது ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க, பணத்துக்காக வியாபாரம் குறைச்சி கேட்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சண்டைன்னு சொல்கிறதே எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குதுங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கோழி குஞ்சுகள் வளர்ந்து சண்டை போடும் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மாதிரிலாம் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? ஸோ தண்டனை வைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் எப்படி கொண்டு சொல்லுங்க? கட்டுப்படுத்துறங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அது சண்டை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குஞ்சு இருக்குதுன்னா ஒரு கோழியில் அது ஒரு குஞ்சு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அது கரெக்டாக பக்கத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் பார்க்குறோம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த ஒரு குஞ்சு மட்டும் பிடிச்சி ஒரு நாள் மூடி வச்சு விட்டாங்களா கோவம் தெளிச்சு போயிடும். அதே மாதிரி சண்டை பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுங்களை தொட்டு பார்த்தாவே தெரியும் கப்ப 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 கப்பனு ஈட்டு, அதாவது காய்ச்சல் அடிக்கும். அந்தனால தான் அந்த சண்டை வர்றது. அந்த காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, மாத்திரை கரைஞ்சி தண்ணியில் வெள்ளை கழிச்சல் மாத்திரையே தான், அது தண்ணியில் கரைச்சி கொடுத்துட்டாவே அந்த சண்டை சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டில் அந்த குஞ்சு ஆரம்பிக்கும் போதே பண்ணிடணும். நாலு குஞ்சு மூணு குஞ்சு முட்டிக்கிச்சுன்னா நீங்கள் என்ன மாத்திரை கொடுத்தாலே ஆகாது, அடிச்சு அடிச்சிங்களா கூட செத்து தான் போகும்போது சண்டை நீர்த்தாங்க.
எல்லா குஞ்சும் ஃபர்ஸ்ட் டெய்லியும் தொட்டு பார்க்கணும். ஒரு குஞ்சுனா டெய்லியும் தொட்டு பார்க்கணும். அந்த காய்ச்சல் அடிக்குதுன்னா சண்டை பிடிக்கும், இல்லை சளி வைக்கும், இதை ரெண்டுல எதுனா ஒன்று நடக்கும்.